அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் வித் ஷமீரா. நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரையும் கேழ்வரகையும் வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா தலை தட்டி ஒரு கப் அப்படியே எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பவுலில் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கப் ஃபுல்லாக. ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம கேழ்வரகு மாவு போட்டுடலாம். முருங்கைக்கீரையை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா கேழ்வரகு மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான். இது எப்படி நான் வந்து அடை போடுறதுன்னு காமிச்சிடுறேன். நான் கல் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தவை பாத்திரத்தை கவுத்துட்டு நல்ல ஒரு வெள்ளை துணியை ஈரம் பண்ணி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் வந்து கவர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்ல துணியாக இருந்தாலே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா இவ்வளோ பெருசாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது எவ்வளோ எவ்வளோ மெலிசாக உங்களால் அடை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக அடையை தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மெலிசாக தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம தவ்வா ஏற்கனவே சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா, லைட்டாக அப்ளை பண்ணிப்போம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சூடான தவ்வாவில். இப்போது இந்த துணியோட அப்படியே எடுத்துக்கோங்க அடையை. எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இது நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வெறும் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. அதனால தான் துணி போட்டு தட்டிக்கோங்கன்றேன். இப்போ பாருங்கள், அடியில் வெந்துச்சுனாலே மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் அடை. அதே மாதிரி சிம்லேயே வச்சு அடையை சுட்டுக்கோங்க. ஆனில் வச்சு சுட்டிங்கன்னா கேழ்வரகு மாவு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் மாவு வந்து வெந்திருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எப்போவுமே நம்ம கஞ்சி தான் காசி கொடுப்போம். நீங்கள் வேறு என்ன கொடுத்தாலும் அவங்க வந்து அது வேணாம்னு தான் சொல்லுவாங்க. அதே இந்த மாதிரி அடை சுட்டு கொடுங்க, அவங்களுக்கு இதில் இருக்க எல்லா சத்தும் போய் சேருங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் சரி, பசங்களுக்கு டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் அடை சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தி உடம்புக்கு பசங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுடைய கேழ்வரகு அடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதாவது வெல்லம் தாங்க. இதுக்கு இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா ஆப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த வெல்லத்தை வச்சு சாப்பிடும்போது அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.